ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் வெந்தயக்களி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வெந்தயக்களி அப்படின்னாலே உடல் சூட்டை தணிக்கக்கூடியது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு அப்பாற்பட்டு இதில் நிறைய நன்மை பயக்கக்கூடிய தன்மைகள் இதில் காணப்படுது. இப்போ பிள்ளைங்கள்லாம் வெந்தயக்களி சாப்பிட்றதும் கிடையாது, அதை செய்ய தெரியுமான்னு கேட்டால் அது செய்யவும் தெரியாது அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லக்கூடிய நிலைமையில் ஆளாயிட்டு, ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் இது அழிந்து வரக்கூடிய ஒரு உணவுனே சொல்லலாம். ஆனால் இதில் நிறைய நன்மைகள் இருக்கிறதுனால இதை கண்டிப்பாக வாரம் ஒரு முறையோ இருமுறையோ நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ அந்த வெந்தயக்களி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். இன்னைக்கு அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிடணும். 200 கிராம் அரிசி எடுத்தோன்னா 50 கிராம் வெந்தயம் எடுக்கணும். உங்களுக்கு வெந்தயத்தினுடைய சுவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பாதிக்கு பாதி எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அரை டம்ளர் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். இதை ஒரு நல்ல 2-3 முறை கழுவி சுத்தம் பண்ணி அந்த தண்ணி எந்த அளவுக்கு நல்லா வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடணும். குறைஞ்சது ஒரு 6-8 மணி நேரம் ஊறணும். அப்படி இல்லைன்னா நைட் ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் நைட்டு ஊற வச்சுருக்கிறேன், காலையில் எடுத்து பார்த்துருக்குறேன். எந்த அளவுக்கு நல்லா அரிசியும் வெந்தயமும் சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டினோம் அப்படின்னா நல்லா அந்த மாவு புசு புசுன்னு வரும். நம்மளுக்கு கொஞ்சோண்டு போட்டு ஆட்டுறதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம மிக்சியிலே இதை ஆட்டி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் ஆட்டியிருக்கிறேன். தண்ணி விட்டு விட்டு ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் அதனுடைய பதம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது அப்படியே எந்த பாத்திரத்தில் வெந்தயக்களி செய்கிறோமோ அந்த பாத்திரத்துக்கு அப்படியே மாற்றிக்கோங்க. இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் மாவு ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா, அதுலேயும் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்சியில் ஓட விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதில் உள்ள மாவு எல்லாமே வந்துடும். இப்போ அந்த தண்ணி இது கூட கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியும் இந்த மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் எந்த ஒரு கட்டியும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் இருக்குது, ஆன் பண்ண வேண்டாம். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக நம்ம கருப்பட்டி பாகு தயார் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு நம்ம அரிசியும் வெந்தயமும் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இனிப்பு அதிகம் வேணுமா கூட்டிக்கிடலாம், குறைக்கணும்னா நீங்கள் குறைச்சிக்கிடலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த கருப்பட்டி பாகு வரணுங்கிறது கிடையாது, அது நல்லா கொதி வந்தாலே போதும். ஏன்னா அதில் உள்ள தூசு துரும்பெல்லாம் நம்ம வடிகட்டி எடுக்கணும், அதுக்காக தான். இப்போ அதை ஓரமாக இருக்கட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டுருக்கிற அந்த மாவை ஸ்டவ்வும் ஆன் பண்ணி கைவிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அதுமாரி தீயை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாற்றி மாற்றி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகவும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கருப்பட்டி பாகை இந்த மாவோட கலந்து விட்டுக்கிடலாம். இப்போ இந்த மாவும் இந்த கருப்பட்டி பாகும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா பொறுமையாக மெதுவாக இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் அந்த கருப்பட்டி பாகு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. கருப்பட்டி பாகு ஊற்றவும் அது கொஞ்சம் தண்ணி பதம் மாதிரி இருக்குது இல்லையா, இன்னும் இது கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இப்போ தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு அப்படியே நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷமோ இல்லை ஒரு 8 நிமிஷமோ ஆகவும் நல்ல கட்டித்தன்மை வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எந்த அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நிறைய பேர் அந்த நல்லெண்ணெயை தொட்டு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இதை மாதிரி கிண்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த உடம்போடு சேர்ந்துக்கிடும். அதுக்காக தான் இப்படி ஊற்றி கிண்டுறது. இன்னொரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிருச்சு பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லை. திரும்பவும் நம்ம இதை மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிடணும். இதை மாதிரியே ஒரு 2-3 முறை நல்லா எண்ணெய் ஊற்றி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த எண்ணெயிலே அந்த மாவு எல்லாம் நல்லா அப்படி வெந்து வரும் பாருங்கள், நல்லா சுருளாக வந்துடும். இப்போ பாருங்கள் திரும்ப ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா அல்வா பதத்துக்கு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த வெந்தயக்களி ரெடி ஆயிட்டான்னு நீங்கள் பார்க்குறதுக்கு கையில் லைட்டாக தண்ணியை தொட்டுக்கோங்க. இப்போ அந்த மாவில் தொட்டு பாருங்கள், கையில் ஒட்டாது. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம். இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த வெந்தயக்களி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் சூட்டை தணிக்கக்கூடியது மட்டும் இல்லை, அது பித்தமாக இருக்கட்டும் கபமாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட நபர்களுக்கு இதை தொடர்ச்சியாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. வயதுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு வந்து வெள்ளப்படுதல் ஆரம்பிக்கும், அந்த பிள்ளைங்க வந்து உடம்பு அப்படியே மெலிய ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு கூட இது வாரத்துக்கு ஒரு முறையோ இருமுறையோ நம்ம செய்து கொடுக்கலாம். அவங்களுக்குமே இது ரொம்பவே நல்லது. இரத்த ஓட்டத்துக்கு இது ரொம்ப நல்லது. இப்படி இதனுடைய நன்மைகள் வந்து நிறையாவே இருக்கு. ஆண்களுக்காக இருக்கட்டும் பெண்களுக்காக இருக்கட்டும் இது ரொம்பவே நல்லது. இது அதனால ஒரு சம்மர் சீசன்லலாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, சில வேளைகளில் ஒரு மாதிரி சூடு உடம்பு ஆனது மாதிரி ஆயிரும், அந்த சமயத்தில் இதை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த உடல் சூட்டை அப்படியே நம்மளுக்கு தணிச்சிரும். கண்டிப்பாக இது அழிந்து வரக்கூடிய ஒரு உணவு ரெசிபினே நான் சொல்லுவேன். இதை வந்து இதே மெத்தட்ல நீங்க உங்க வீட்டில் வாரத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ செஞ்சு சாப்பிடுங்க. அப்படி செஞ்சு சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.
Thank you.